தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே. கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வானு விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற 60 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர், அடையார், ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு. ஸ்விக்கி மற்றும் ஜொமேட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம். விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கறோம். வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் ஸ்ரீ விக்னேஷ் பை ஸ்ரீனிவாசன். பொதுவாக நம்மளோட வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லா செல்வங்களும் சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும், நிறைய கவலைகள் இருக்கும். இதுக்கு வந்து என்னதான் தெளிவு அப்படிங்கும் போது எல்லாருமே வந்து ஜாதகத்தின் மேலே ரொம்பவே வந்து நம்பிக்கையோடு இருப்பாங்க. போய் அப்போ தான் வந்து ஏதாவது ஒரு ஜோதிடர் பார்த்து என்னோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான குறைகள்லாம் இருக்குது, இதுக்கு நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்த வகையில் இன்றைக்கி நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கு விளக்கம் அளிக்கிறதுக்காக டிஎன்ஏ ஜோதிடர் விஷால் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார், இப்போ வந்து பொதுவாக எல்லா பக்கமும் வந்து பெண்கள் சாபம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய இடங்களில் இப்போ ரீசெண்டாக வந்து கேள்விப்பட்டு இருக்கோம். இது வந்து உண்மையா? அப்படி இருந்தது அப்படின்னா எதனால வரும்? இதுலேருந்து வெளிவரதுக்கான வழிமுறைகள் சொல்லுங்க. ஓகே, ரைட். அப்போ நம்ம வந்து பெண்கள் சாபம் நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், அது வந்து நீங்கள் ரெண்டு வெரைட்டியில் பிரிக்கலாம். எப்படி நீங்கள் ரெண்டு வெரைட்டியில் பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் வெரைட்டி நான் சொல்கிறது, ஃபர்ஸ்ட் வெரைட்டி வந்து என்னன்னா, இப்போ ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்கன்னா நான் என்ன சென்ஸில் சொல்கிறேன்னா, திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அதுக்கு ஆண்களினுடைய நடவடிக்கை, அவங்களுடைய அந்த பிஹேவியர் வந்து ஒழுங்காக இருந்திருக்காது. ரெண்டாவது, ஆண்கள் பெண்கள் கிட்ட அணுகும் விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து ஒழுங்காக இருந்திருக்காது. அது வந்து அவங்களுக்கு நிறைய மனக்கசப்பையும் மன வெறுப்பையும் உண்டாக்கியிருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் ஒரு ஒரு குடும்பத்தில் செய்ய ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அந்த பதிவு இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்து அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, உடனே அந்த அது சம்மந்தப்பட்ட பதிவு அந்த குடும்பத்தில் வந்துடும். அதை சுட்டி காட்டும் விதமாக சுக்கரனுடைய சாபம், சுக்கரனுடைய கர்ம பதிவு அந்த குடும்பத்துக்கு வந்துடும். ஏன்னா இப்போ பெண்களுக்கு கடவுள் வந்து யாருன்னா சுக்கரன், நவகிரகங்களில். ஓகேங்களா? அப்போது இது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 3 நட்சத்திரங்கள் அதை சுட்டி காட்டும். அந்த நட்சத்திரங்கள் என்னென்னா, திருவாதிரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். நல்லா கவனிங்க, திருவாதிரை, சித்திரை, திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தில் சுற்றி சுற்றி ஒரு குடும்பத்தில் குழந்தைங்க பிறக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தில் பெண்கள் வழி பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். பெண்கள் எந்த அளவுக்கு பெண்கள் வழி பிரச்சனைனா, குறிப்பாக இந்த 3 நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்தினுடைய அந்த குழந்தையினுடைய அப்பா வழி குடும்பம் இருக்குல்ல, தகப்பன் வழி குடும்பம், அப்பாவுக்கு கூட பிறந்தவங்க இருப்பாங்க. அப்போ அந்த கூட பிறந்தவங்க இந்த குழந்தைக்கு என்ன உறவு வேணும், அத்தை வழி உறவு வேணும் இல்லையா. அப்பா கூட பிறந்தவங்க அப்பாவுக்கு கசின் சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்களும் இவங்களுக்கு அத்தை முறதை வேணும். அதே மாதிரி தாத்தா கூட பிறந்தவங்க, அப்போ தந்தை வழி குடும்பத்தினுடைய பிரான்சஸ், அதுல பிறந்த பெண்கள் இருக்குங்களா. அப்போ அவங்கள நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் இந்த 3 நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ அவங்களுடைய தந்தை வழி குடும்பத்துல பிறந்த பெண்கள் அவங்களோட திருமண வாழ்க்கை சரியிருந்திருக்காது. அது வந்து இண்டிகேஷன். ஏன்னா பெண்கள் வந்து அங்கே சங்கடப்பட்டுட்டு இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, அதனால தான் இந்த பதிவு வந்திருக்கு. இனிமேலாவது நம்ம திருந்தணுன்றதுக்கான இண்டிகேஷன் அது. ஓகேங்களா? அந்த குடும்பத்துக்கு வாக்கப்படுற பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? எஸ்பெஷலி மேரிட்டல் லைஃப்ல. இது வந்து ஒரு வெரைட்டி. ஓகேங்களா? இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னா, ஒரு 3 நட்சத்திரம் இருக்குது. அது என்ன 3 நட்சத்திரம்னா, சூரியனுடைய 3 நட்சத்திரம், கார்த்திகை, உத்தரம், உத்திராடம். ஓகேங்களா? அது வந்து கன்னியின் சாபத்தை கொண்ட நட்சத்திரம். கேட்கும் போது கொஞ்சம் அச்சுறுத்துற மாதிரி இருக்கும், ஆனால் அது அந்த மாதிரி கிடையாது. கன்னியின் சாபம்னா என்னன்னா, ஒரு குடும்பத்தில் சில குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 வயசு, 8 வயசு, 12 வயசு, 15 வயசு, ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த டைமில், இல்லை ஏஜ் அட்டன் பண்ணிட்டு உடனே இமீடியட்டாக ஒரு 15 வயசுக்குள்ள சில பெண்கள் வந்து இறந்து போகிறத பார்ப்போம். ஓகேங்களா? விபத்தில் இறந்துருப்பாங்க, தண்ணியில் விழுந்து இறந்துருப்பாங்க, அம்மா போட்டு இறந்துருப்பாங்க, இல்லை ஏதாச்சும் நோய் வாய்ப்பட்டு இறந்துருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தவறி போறத பாக்குறோம் இல்லையா, 5 வயசுல இருந்து 15 வயசுக்குள்ள. ஓகேங்களா? அந்த விடலை வயசை தொடர்றதுக்கு முன்னாடி, அந்த ப்ரீ டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைம்ல ஒரு பெண்கள் வந்து இறந்து போறதை நம்ம பார்ப்போம். அப்ப அந்த மாதிரி பெண்கள் வந்து இறந்து போறாங்க அப்படின்னா, அந்த அதை வந்து இண்டிகேட் பண்ற மாதிரி அந்த குடும்பத்துல அந்த 3 நட்சத்திரத்துல சுத்தி சுத்தி குழந்தைங்க பிறப்பாங்க. அது என்னன்னா, அந்த ஆன்மாக்கள், அதாவது ஆன்மாக்கள்ல வந்து நம்ம வந்து ஒரு 3 விதமா பிரிக்கலாம். எப்படி 3 விதமா பிரிக்கலாம் அப்படின்னா, முக்தி அடைந்த ஆன்மாக்கள், முக்தி அடைந்த ஆன்மாக்கள்னா அதுக்கு பிறவி கிடையாது. ஓகே, ரைட். இதுக்கப்புறம் அதுக்கு பிறவி கிடையாது. கான்செப்ட் பிரகாரம் என்னன்னா, அவங்க நட்சத்திரங்கள். ஓகே, முக்தி அடையாத ஆன்மாக்கள், முக்தி அடையாத ஆன்மாக்கள்ல 2 விதம், மறுபடியும் பிறவி எடுத்துருவாங்க. இன்னொருத்தவங்க வந்து பிறவி எடுக்காம அப்படி பித்திருக்களாவே இருக்கிறவங்க. இது இந்த 3 கேட்டகரியிலுமே இவங்க வர மாட்டாங்க. இவங்க வந்து 4வது கேட்டகரி. என்ன 4வது கேட்டகரினா, நீங்க வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்திருப்பீங்க, அனந்தபுரத்து வீடுன்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு, பாசத்துல இறந்து போனவங்கன்ட்டு.
அதாவது பாசத்துல இறந்து போனாங்க. பாசம்னா என்னன்னா, அவங்க நினைச்சா முக்திக்கு போக முடியும் இல்ல மறுபிறவி எடுக்க முடியும், அவங்களுக்கு அதுல விருப்பமே இல்ல, அவங்களுக்கு முக்திக்கு போறதுக்கும் விருப்பம் இல்ல, அவங்களுக்கு என்னன்னா அந்த குடும்பத்தையே கடவுளா இருந்து பாத்துக்கணும்னு அவங்களுக்கு ஆசை. ஓகேங்களா, அதனால அங்கே தங்கிடுவாங்க, அங்கே ஸ்டே பண்ணிடுவாங்க. ஆனா அந்த குடும்பத்துல இருக்கவங்க அதை சென்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா, அதை சென்ஸ் பண்றதுக்காக அடுத்தடுத்து தலைமுறையில பிறக்கிற குழந்தைங்க சுத்தி 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 கார்த்திகை உத்தரம் உத்தராட நட்சத்திரத்துல பிறக்கும். அப்ப இவங்க நமக்கு நல்லது தானே பண்ணுவாங்க. ஆமா, சோ அப்ப அது என்னன்னா, அவங்களையே நம்ம வந்து இன்னொரு குலதெய்வமா எடுத்து வழிபட ஆரம்பிக்கணும்னு அர்த்தம். அதுக்கான ஒரு இண்டிகேஷன் அது. ஆனா இவங்களுக்கு நம்ம செய்யற வழிபாடு வேற, மூதாதையர்களுக்கு கொடுக்கற திதி வேற. மூதாதையர்களுக்கு கொடுக்கற திதின்றது என்ன அப்படின்னா, அவங்களை முக்தி அடைய செய்யறதுக்காக நம்ம கொடுக்கற திதி. அது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி கும்பிடுவாங்க. ஐயர் வச்சு திதி கொடுக்கக்கூடிய பழக்கம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-100 வருஷமா தான் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்து அவ்வளவு வந்து பரவலாக அது இல்ல. கிராமப்புறங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவங்கவுங்க அவங்கவுங்களுடைய மூதாதையருக்கு சட்டை துணி கோழி துணி மாதிரி வச்சு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க. ஆற்றங்கரை ஓரத்துல வந்து சாமி கும்பிடுற பழக்கம் ரொம்ப காலமாவே இருக்குது. ஓகேங்களா, மூதாதையர் வழிபாடு அப்படின்றது வேற, இப்ப நான் சொன்ன இந்த கன்னிதெய்வ வழிபாடுன்றது வேற. மூதாதையர் வழிபாடுன்றது அவங்கள சாந்திப்படுத்துறதுக்காக செய்யற வழிபாடு. ஓகேங்களா, அது எதற்காக நம்ம வந்து சாந்திப்படுத்தணும் அப்படின்னா, ஆன்மான்றது உங்களுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது, கான்சியஸ்னஸ், வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான். என்ன கான்சியஸ்னஸ், உங்களுக்கு நான் அப்படின்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, அந்த உணர்வு தான் உங்களுக்கு ஆத்மா. இப்போ என்ன தொட்டா வந்து எனக்கு தான் அதனுடைய ஃபீலிங் இருக்கும், என்ன தொட்டா இன்னொருத்தருக்கு இருக்காது. ரைட்டுங்களா, உங்களுடைய உடல் அவயத்தை தொடும் போது உங்களுக்கு தான் அதனுடைய நியூரோ சிக்னல்ஸ், அதாவது உங்களை தொடர மாதிரி உணர்வு உங்களுக்கு தான் இருக்கும். ரைட்டுங்களா, ஆனா உங்களுடைய கான்சியஸ்னஸ் இன்னொரு உடலோட கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களை தொட்டா உங்களுக்கு உங்களை தொடர மாதிரி இருக்கும். ரைட், அப்போ அந்த தான்ற அந்த உணர்வு இருக்கு பாருங்க, நாம அப்படின்ற அந்த ஃபீலிங் இருக்கு பாருங்க, அதான் கான்சியஸ்னஸ். சரி, இப்ப அந்த உடம்பு போயிடுச்சு, அப்ப அந்த கான்சியஸ்னஸ் மட்டும் அப்படியே இருக்கும்ல, அந்த கான்சியஸ்னஸ் வந்து இது பண்றதுக்காகத்தான், அது அதனுடைய பதிவுகளை அழிக்கிறதுக்காக செய்யறது தான் வந்து பித்ருனுடைய. நம்ம இது இவ்வளவு காலம் நம்ம வந்து கும்பிட்டு இருக்கோம் இல்லையா, அது எதுக்காக கும்பிட்டு இருக்கோம்னா, அந்த கான்சியஸ்னஸ் ஒரு உடம்புக்குள்ள இருந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருச்சு, அந்த வாழ்க்கையில அதுக்கு நிறைய விருப்ப வெறுப்பு இருக்கும், ஆம்பிஷன் இருக்கும், கோல் இருக்கும், எத்தனையோ இருக்கும். அதுல சிலது அடைஞ்சிருப்பாங்க, சிலது அடையாம விட்டுருப்பாங்க. ஓகே, அடைஞ்சிருச்சுன்னா ஓகே, அடையாம விட்டா அந்த இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆத்மா அதாவது அந்த கான்சியஸ்னஸுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருக்குது. ஒன்னு, அந்த பதிவை விட்டுட்டு போயிடணும், அந்த பதிவையே மறந்துடணும். ஓகேங்களா, சரி நமக்கு பிறவி முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு மறுபடியும் பிறந்துக்கிட்டு நம்ம இருக்க எல்லாத்தையும் நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்லைட்மெண்ட்டுக்கு போயிடணும். இல்லைன்னா விட்டு போன அந்த காரியத்தை முடிக்கிறதுக்கு மறுபடியும் பறக்கணும். இந்த ரெண்டே சாய்ஸ் தான் ஆன்மாவுக்கு இருக்கு. ஆனால் மேலையும் போகாம என்லைன்மெண்ட்டுக்கும் போகாம மறுபடியும் பிறவியும் எடுக்காம இந்த இடப்பட்ட ஸ்டேஜில் இருக்கு பாருங்க கான்சியஸ்னஸ், அதுக்கு தான் நம்ம பித்திருக்கோள் திதி கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா, ஏன் நம்ம வந்து அப்பா தாத்தா பாட்டி அவங்களுக்கு மூதாதையர்களுக்கு ஏன் கொடுக்கணும்னா, அந்த மாதிரி பதிவுகள் இருக்கும், விட்டு போன பதிவுகள் இருக்கும், அந்த பதிவுகள் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து திதி கொடுக்குறோம். சரி, அப்படி நம்ம வந்து சாமி கும்பிடாம விடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருக்கும், அது இல்லாம நம்ம அவங்களுடைய கோலு அவங்களுடைய ஆசையும் சேர்த்து சுமக்கிற மாதிரி ஆயிடும். இப்போ நீங்க சில குடும்பத்துல பார்த்துருப்பீங்க, சில குடும்பத்துல ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு நிறைய ஆம்பிஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும், ஆனா ஒரு தொழில உருப்படியா செய்ய மாட்டாங்க, நிறைய தொழில் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு 10 வருஷத்துல பாத்தீங்கன்னா 10 பிசினஸ் வருஷத்துக்கு ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா எந்த தொழிலையும் நிலைச்சிருக்க மாட்டாங்க. ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க, நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கோம், திடீர்னு ஒரு லாஸ் ஆகும், நல்லா வந்து ஒரு 10 மாடி ஏறினதுக்கு அப்புறம் அந்த 10வது மாடியிலிருந்து விழுந்தா எப்படி இருக்கும், ஒரு பெரிய லாஸ் ஆயிட்டு மேல இருந்து கீழே விழுந்து மறுபடியும் ஜீரோக்கு போயிட்டு வரவர். ஓகேங்களா, அப்ப மறுபடியும் இன்னொரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, மறுபடியும் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மேல வருவாங்க. ஆனா அவங்க லைஃப்ல கோல்னு பாத்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல, ஒரு கோல் இருக்கணும், அந்த ஒரு கோல் நோக்கி நம்ம ஃபோக்கஸ்டாக போகணும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த தலைமுறை அவங்கவுங்களுடைய கோலை நோக்கி போகணும். இவங்க எப்படின்னா போட்டு ஒரு கொலாப்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த ஃபேமிலியில் குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ எந்தெந்த குடும்பத்திலலாம் இந்த மாதிரி இந்த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, மூதாதையரோட கான்சியஸ்னஸ் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலையோ, என்லைட்மெண்ட்டுக்கும் போகாமல் அடுத்த பிரிவையும் எடுக்காமல் இந்த இடைப்பட்ட நிலையிலேயே அந்த கான்சியஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் நம்ம வந்து என்ன பண்ணுங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்க நிறைய சினிமாவில் வந்து பார்த்துருப்பீங்க, இங்கிலீஷ் மூவிஸ்ல, கொரியன் மூவிஸ்ல, டர்க்கி மூவிஸ்லயும் நிறைய நீங்க வந்து அந்த துருக்கி பேய் படங்களை பார்த்துருப்பீங்க, ஆன்மாக்கள் வந்து உருவமாலாம் இருக்காது, அது வந்து எப்படின்னா வாய்ஸ் மாதிரி காதல் வந்து பேசும், அந்த வாய்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இவங்களுக்கு கனவுல தான் அந்த உருவம் தெரியும், நிஜத்துல பார்க்கும்போது இந்த உருவமே இருக்காது. ஏன் இருக்காதுன்னா அவங்களுக்கு பிசிக்கல் பாடி கிடையாது, அவங்களுக்கு இருக்கு, அவங்களால கான்டாக்ட் பண்ண முடிஞ்சது ரெண்டே ரெண்டு விஷயத்துல தான், லைட்டு சவுண்டு மூலியமா தான். அந்த லைட்டு சவுண்டும் அவங்களால நார்மலா வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது நம்மள. ஓகேங்களா, நம்ம எப்போ நம்ம வந்து சப்கான்சியஸ்குள்ளே போவோமோ அந்த டைமில் தான் அவங்களால நம்ம வந்து ரீச் பண்ண முடியும், கான்டாக்ட் பண்ண முடியும் இல்லையா. அப்போது அந்த தொந்தரவுகள் நமக்கு இருக்கக்கூடாது
அவங்களுடைய பதிவுகளை நாம தூக்கி சமக்க கூடாது. ஏன்னா நமக்குன்னே ஒரு மூட்டை இருக்கு. அது இல்லாம அவங்களோட மூட்டையை சேர்ந்து நம்ம சமக்கிற மாதிரி ஆயிடும்ல. அது இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம திதி கொடுக்குறோம். இப்ப யார் யார் குடும்பத்திலாம் இந்த மாதிரி திதி விட்டு போயிருக்கோ, மூதாதையர் சாமி கும்பிடாம விட்டு போய் சில ஆன்மாக்கள் வந்து அப்படியே அந்த கான்சியஸ்னஸ் அதனுடைய ஆன்மாக்களுடைய பதிவுகள் என்ன பதிவுகள் அப்படியே அந்த குடும்பத்திலேயே தங்கிடுச்சுப்பா. தங்கிட்டு அந்த குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இல்லையா, இவங்களையும் வாழ விடாம அவங்க வாழ்க்கையும் வாழாம அப்படியே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு இல்லையா. அந்த குடும்பத்துல பூச நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், சதய நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறப்பாங்க. நல்லா கவனிங்க, எந்த குடும்பத்துல ரிபீட்டடா, ஆமா எந்த குடும்பத்துலன்னா இந்த மாதிரி திதி விட்டு போயிருக்குதோ. திதினா நம்ம சமஸ்கிருத வார்த்தையில சொல்றோம், சமுதாயர்களுக்கு சாமி கும்பிடுறதுன்னு நம்ம வச்சுக்கலாம் தூய தமிழ்ல, ஓகேங்களா, தேவசம்னு நம்ம வச்சுக்கலாம். எந்த குடும்பத்துல நம்ம இந்த மாதிரி மூதாதையர் வழிபடாம இருக்கிறோமோ அந்த குடும்பத்துல ரிப்பீட்டடா பூசம் விசாக சதி நட்சத்திரத்துல குழந்தைங்க பிறப்பாங்க, ஓகேங்களா. அப்போ எதை இண்டிகேட் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஒருத்தர் இறந்துட்டாரு, நீங்க கும்பிடல, பாவம் அவர் முக்திக்கும் போகல, அடுத்த பிறவியும் எடுக்கல, அது இடைப்பட்ட ஸ்டேஜ்லயே அப்படியே நின்றுகிட்டு இருக்கு, இன்கம்ப்ளீட்டா இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக. சார், இப்போ ஒரு ஒரு ஃபேமிலியில வந்து ஒரு அப்பா சதய நட்சத்திரத்துல இருக்காரு, அவரோட பையனும் சதயத்துல இருக்கிறாரு, அவங்களுக்கு அடுத்து வர்றவங்களும் சதயத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த அப்பாக்கும் முன்னாடி உள்ள ஜென்ரேஷன்ல தானே இந்த மாதிரி நம்ம யாரோ ஒருத்தங்க இறந்துருப்பாங்க அவங்களை கும்பிடாம போயிருக்கோம் அப்படின்னு. இது வந்து ஒரு நாலு தலைமுறையை கடந்து நம்ம வந்துட்டோம், அதுக்கு அப்புறமா தான் நமக்கு இந்த மாதிரி ஃபேமிலில ரிபீட்டடா இதே நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு தெரியும் போது அந்த இறந்து போனது யாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுதான் இங்க சிக்கல். நான் இப்ப அதை சொல்ல வந்தேன், கரெக்டா நீங்க இந்த கேள்வி ஆரம்பிச்சிட்டீங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க இப்போ பூச விசாக சதய நட்சத்திரத்துல ரிப்பீட்டடா குழந்தை பிறக்கிறாங்க. நம்ம கிட்ட இவங்க வந்து சொல்ற விஷயம் என்னன்னா, நாங்க எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் கரெக்டா திதி கொடுத்துட்டு இருக்கோம், ஆனா எப்படி இந்த நட்சத்திரத்துல பிறக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இவங்க பண்ற தப்பு அதுதான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு குடும்பத்துல குழந்தை பிறந்து இறந்துருக்கும், பிறந்து ஒரு ஒரு வயசு ரெண்டு வயசுக்குள்ளே இறந்துருக்கும், அப்பதான் லைஃப் ஆரம்பிச்சிருக்கும். அந்த குழந்தை ஆரம்பிச்ச உடனே இறந்து போயிருக்கும், அப்ப அது மூதாதையர் தானே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு குடும்பத்துல ஒரு பிறவி, நீங்க கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தை கலையறதுன்றது வேற, பிறந்ததுக்கு அப்புறம் தவறது வேற, கரெக்ட்டுங்களா. பிறந்து இறந்து இறக்குது அப்படின்னாலே அப்ப அது ஒரு இறப்பு தானே. ஒரு குழந்தை பிறந்துருச்சு அப்ப அது தீட்டு தானே, அப்ப அது இறப்பு தான். அப்போ அந்த குழந்தைக்கு வருஷம் வருஷம் சாமி கும்பிடணும் இல்ல, இவங்க கும்பிட்டுருக்க மாட்டாங்க. அஞ்சு வயசுல ஒரு குழந்தை இறந்து போயிருக்கும், ஒரு வருஷம் மட்டும் கும்பிட்டுருப்பாங்க, அதுக்கடுத்த வருஷம் அப்போ கும்பிட்டு இருந்துருக்க மாட்டாங்க, அப்படியே கண்டுக்காமட்டு இருப்பாங்க. பத்து வயசுல, பதினஞ்சு வயசுல, ஏன் ஒரு முப்பது வயசுக்கு முன்னாடி, அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க இறந்து போயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்காம ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. அப்போ பிறந்த குழந்தையிலிருந்து கல்யாணம் பண்ணி குழந்தையை பெற்று கொள்ளாமல் ஒருத்தவங்க இறந்துருக்காங்க அப்படின்னா டெக்னிக்கலா என்ன அர்த்தம், அவங்களுக்கு வாரிசு கிடையாது. இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு நாம இருக்கோம், ஓகேங்களா, அவங்களை அவங்க வயசான காலத்துல அவங்க எக்ஸ்பயர் ஆனதுக்கு அப்புறமா ஈமக்கிரியை செய்யறதுக்கும் வருஷம் வருஷம் கும்பிடுறதுக்கும் நம்ம இருக்கும். ஸோ நமக்கு நமக்கு அப்பா அம்மா பிறந்த டேட்டும் ஞாபகம் இருக்கும், இறந்த டேட்டும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு வாரிசு கிடையாது. இப்போ நம்ம அப்பாவுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஒரு குழந்தை பிறந்துருச்சுப்பா, பிறந்த உடனே தவறி போச்சு, இல்லை ஒரு ரெண்டு வயசுல அந்த குழந்தை இறந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த குழந்தை நமக்கு என்ன உறவு வேணும், ஒன்னு சித்தப்பா பெரியப்பா முறை வேணும், அப்படி இல்லைன்னா சின்ன அத்தை பெரிய அத்தை, இதானே உறவு. அப்போ அந்த குழந்தைக்கு நாம தானே வாரிசு, ஏன்னா அவங்களுக்கு வாரிசு இல்லைல்ல. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை கொடுக்காம விட்டுருப்பாங்க. அப்படி கொடுக்காம விடும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அது வந்து பதிவாக மாறிடும். அந்த பதிவு வந்து இவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, அந்த ஃபேமிலி எப்படி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்னா, ஒரு காரியம் ஒருபடியாக நடக்காதுங்க அந்த குடும்பத்தில். இன்ஃபேக்ட் இன்னும் உங்களுக்கு நான் வெளிப்படையாக ஒரு ரெக்கார்டு ஒன்று சொல்கிறேன், எந்தெந்த குடும்பத்தெல்லாம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாங்களோ அந்தந்த குடும்பத்தெல்லாம் திதி கொடுக்கறது விட்டு போயிருக்கும். அரசாங்க உத்தியோகம்னா அது நமக்கு ஒரு நல்லது தானே சார். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ன்றது ஒரு பிரிவிலேஜ் நினைக்கிறாங்க இல்லையா. உண்மையிலேயே அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, நான் வந்து தவறா சொல்லல, நீங்க வேணா அந்த நான் இப்ப நான் சொல்றது நீங்க ஒரு ஃபேக்ட் செக்கிங்கே நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடு, அந்த குடும்பம், அந்த குடும்பத்தினுடைய போக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஸ்கெடியூல்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னு நீங்க போய் செக் பண்ணி பாருங்களேன். எந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுடைய குடும்பமாவது நிம்மதியா சந்தோஷமா, எப்படி நிம்மதியா சந்தோஷமான எந்த சென்ஸ்ல சொல்றேன்னா, கரெக்டா வேலை கிடைக்க வேண்டிய வயசுல வேலை, கல்யாணம் பண்ண வேண்டிய வயசுல கல்யாணம், குழந்தை பிறக்க வேண்டிய வயசுல குழந்தை, அந்த ஒரு ஸ்கெட்யூல்னு இருக்கு இல்லையா, அந்த யூஸ்வல் ஸ்கெட்யூல் வந்து டிஸ்டர்ப் ஆகி கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருக்கும், ஒரு டிஸ்டர்ப்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. பாரு, அங்க அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இங்க இவனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு பத்து குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை ஒரே குடும்பத்துல இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்ப்டாவே இருக்கும். நீங்க ஒரு பீஸ்ஃபுல்னஸே இங்க சுத்தமா இருக்காது, என்னாருமே சத்தம் மட்டும்தான் இருக்கும். ஆனா அந்த சத்தம் வந்து ஒரு ஸ்வரம் மாதிரி இருக்காது, ஓகேங்களா. அந்த வீட்டுக்குள்ள போனாலும் நீங்களால இருக்க முடியாது. நான் இதை வந்து குறையா சொல்லல, என்னன்னா நீங்க ஒழுங்கா மூதாதையர் வந்து திதி கொடுக்குறீங்க, நீங்க வந்து சாமி கும்பிடுறீங்க அப்படின்னா, முதல்ல அந்த குடும்பத்துக்கு குடும்பத்துல யாருக்கும் அரசு வேலை கிடைக்காது, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காது, அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கிடைக்காது, ஏன்னா பதிவே இல்லை.
சரி, இதற்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தோட உங்களுக்கு ஏற்படக்கூடிய நேரடியான தொடர்பு யாரா, பித்ருக்கள். உங்களுக்கு நமக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த ஆன்மாக்கள், அவங்க தான் நமக்கும் கடவுளுக்குமான பாலம். ஓகேங்களா? அதுக்கடுத்து குலதெய்வம், அதுக்கடுத்து தெய்வங்கள், மற்ற தெய்வங்கள். இந்த நெட்வொர்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த நெட்வொர்க்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பமே நம்மளுடைய மூதாதையர்கள் தான். இப்ப அந்த மூதாதையர்களோட தொடர்பே இப்ப நமக்கு இல்ல அப்படின்னா, அப்ப அந்த குலதெய்வத்தோட தொடர்பு போயிடுமா? ஏட்டுங்களா? அப்ப மற்ற தெய்வத்தோட நம்மளால நேரடியா கனெக்ட் பண்ண முடியாதா? ஓகே, அப்போ ஒரு மனுஷனுக்கு நேரடி தொடர்பு இல்லை அப்படின்னா, வந்து புருஷன்னா யாரு? ஃபேமிலி ஹெட்டு, ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஹெட்டு. புருஷன் கைவிட்டா யாரு? அரசன் தானே. அரசனை நம்பி புருஷனை கைவிட்டாங்க அப்படின்னு ஒரு பழமொழி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அந்த பழமொழியும் இதுக்கு அப்ளை பண்ணி பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். எப்படின்னா, புருஷன்னா வீட்டு ஹஸ்பண்ட்ன்ற சென்ஸ்ல எடுத்துக்க வேணாம், வீட்டை வழி நடத்துறவங்க, ஒரு ஃபேமிலி ஹெட்டுன்னு எடுத்துக்கோங்க. இப்ப அவங்களோட கைடன்ஸ் இப்ப நமக்கு இல்லை, யாருமே இல்லாம ஆதரவற்ற இருக்கிறவங்களுக்கு ஆதரவு யாரு? அரசாங்கம். ஓகேங்களா? அரசாங்கத்தினுடைய ஹோம்ல தான் அவங்க இருப்பாங்க, அரசாங்கத்தினுடைய ஜாப்ல தான் அவங்க இருப்பாங்க, அதை நம்பி தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாமே. ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடைக்கும், ஆனா அவங்களுக்கு நேரடியா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. ஓகேங்களா? யாராச்சும் இன்னொரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அவங்களுக்கு பொண்ணு கொடுத்தாதான் உண்டு. இன்னொரு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அந்த குடும்பத்தோட போய் உறவு வச்சுக்கிட்டு மற்ற விஷயங்களை எடுத்து நடத்தி கொடுத்தாதான் உண்டே ஒழிய, பொது மக்கள் கிட்ட இருந்து கொஞ்சம் அவங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி இல்லாம போயிடும். கனெக்டிவிட்டி இல்லாம போயிடும். ரெண்டாவது, நீங்க ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்க, ஒரு காரியம் நீங்க செய்யணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரு விஷயம் ப்ரொசீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது படிப்பா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எதா இருக்கலாம், நீங்க செய்யணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும்ல, அதை பத்தின நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படும், அதை பத்தி நிறைய நீங்க தேடுவீங்க. தேடும் போது உங்க ஃப்ரெண்ட்ஸினுடைய சப்போர்ட் தேவை, ஃபேமிலி சப்போர்ட் தேவை, நிறைய சஜஷன்ஸ் கைடன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை. இந்த மாதிரி இந்த ராகு கர்மா யார் யாருக்கெல்லாம் இருக்கும், இந்த பூசா விசாக சதை நட்சத்திரம், இந்த ராகுவினுடைய கர்மப்பதிவு, இந்த ராகுவினுடைய கர்மப்பதிவு எந்த குடும்பத்தில் இருக்குதோ அவங்களுக்கு கைடன்ஸே கிடைக்காது. கைடன்ஸ் ஒண்ணு தேவை இல்லையா, கைடன்ஸே கிடைக்காது. எப்படி இருக்கும்னா, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். சார், இப்போ வந்து நிறைய க்வெஸ்சன்ஸ்க்கு வந்து நீங்க தெளிவா, அதுவும் பிராக்டிக்கலா வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. இதே மாதிரி வந்து உங்ககிட்ட இந்த ஜோதிட முறையை வந்து கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை பத்தின டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க. என்னன்னா, இப்போ வர August 13-14 ஓகேங்களா, August 13-14 நாங்கள் வந்து மதுரையில் வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து எடுக்கிறோம். அது டிஎன் அஸ்ட்ராலஜி கம்ப்ளீட்டா 0 உங்களுக்கு 100% வரைக்கும் பேசிக் அட்வான்ஸ்டும் எல்லாம் சேர்த்து எடுக்கிறோம். கிளாஸ் டைமிங் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 9 ஆரம்பிச்சா ஈவினிங் 4:30-5 வரைக்கும் ஆகும் கிளாஸ் முடியறதுக்கு. ஈவினிங் டீ, அதாவது காலையில் மத்தியானம் டீ பிரேக்கும் இருக்குது, லஞ்ச் பிரேக்கும் இருக்குது. வரவங்க ஒரு எம்டி நோட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டம்ப் பண்ணுறதுக்கே முடியாத அளவுக்கு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சுவாரஸ்யமாக இருக்கும். எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும்னா, இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க பிரச்சனை, இப்போ நீங்கள் வந்து லைஃப்பில் எதிர்கொண்டுட்டு இருக்க விஷயம், அந்த விஷயத்தை உங்கள் கண்ணு முன்னாடி படம் போட்டு காமிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ஹாரோஸ்கோப், அதாவது அந்த கிளாஸ். இது ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு ஜாதகம் படிக்கிறவங்க, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு வெறும் மூல நூல்களை நம்பி மட்டும் நீங்கள் ஜாதகம் படிக்காதீங்க. உங்களுக்கு ஜாதகம் படிக்கிறவங்களுக்கு எவிடன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கையில் வரக்கூடிய ஜாதகங்கள் தான். சரி, நீங்கள் ஜோதிடராக இருந்தால் உங்கள் கைக்கு நிறைய ஜாதகம் வரும். ஒருவேளை நீங்கள் ஜோதிடராக இல்லைன்னா என்ன ஜாதகம், உங்கள் குடும்ப ஜாதகம், தெரிஞ்சவங்க, நண்பர்கள், அது மூலிமா ஒரு 20-50 கலெக்ட் ஆகும், அதுதான் உங்களுக்கு எவிடன்ஸ். என்னன்னா, இதில் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸுக்கு வரவங்கள ஜாதகம் எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு காம்பினேஷன் சொல்கிறோம், அப்போ அந்த காம்பினேஷன் வந்து அதில் கரெக்டாக இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ணணும்ல, லைவ்லேயே செக் பண்ணுவாங்க டாக்டர் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. இந்த மாதிரி இப்போ நான் திருமண கூட பண்ணி சொன்னேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சம்மந்தப்பட்ட காம்பினேஷனு, இந்த மாதிரி பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன் சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டு, தொழில் எப்படி சூஸ் பண்ணுறது அது சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டு, நியூமராலஜி சம்மந்தப்பட்ட கான்செப்ட்டு, வாஸ்து சம்மந்தப்பட்ட கான்செப்ட், அதில் எல்லாத்துலேயுமே சில நிறைய குறைகள் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு. இந்த ஜாதக காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கனெக்ஷன் சொல்லும்போது, லைவில் அவங்கக்கிட்ட கையில் ஜாதகம் இருக்கும், ஜாதகம் இருக்கவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, லைவ்லயே அவங்களால அந்த விஷயத்தை வந்து கிராஸ் செக் பண்ணிட முடியும், லைவ்லயே அவங்களுக்கு சொல்யூஷனும் கிடைக்கும். சோ அப்ப அந்த மாதிரி வெர்சட்டைலான விஷயங்களை வந்து நம்ம கிளாஸ்ல வந்து கொடுக்குறோம், ஒண்ணு. ரெண்டாவது, இந்த கிளாஸ்ல வந்து மத்த கிளாஸ்க்கும் இந்த கிளாஸ்க்கும் என்ன ஒரு அடிஷனல் விஷயம் அப்படின்னா, கிளாஸுக்கு வரவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விருப்பம் இருக்கும். அவங்களுக்காக அடுத்த நாள் 13-14 முடிஞ்சு 15 வந்து ஃபுல்லா ஒதுக்கியிருக்கோம். வர்றவங்கள யாருக்காச்சும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற தேவை இருந்தா அவங்களும் தாராளமா எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ்க்கு வந்து எப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம்னா, 860-80-77-81 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, இந்த மாதிரி மதுரை கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு சொல்லுங்க, அதுக்கான ப்ரொசீஜர் நான் சொல்றேன். ஓகே சார், நிறைய கேள்விகள் கேட்டோம், அதுக்கான தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. இதே மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் க்வெஸ்சன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி சார். நன்றிமா.